தெலுங்கானாவில் தொடரும் கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மழை வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கம்மம், மஹ்மூபாபாத், சூரியபெட் உள்ளிட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சித்திபெட் மாவட்டத்தில் 211 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளனர். பல ஆயிரம் ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் மழை நீரில் அழுகியதால் 5000 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளது. ரயில் பாதைகள், சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், பயிர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாயும் உடனடி நிவாரண நிதியாக வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று ஆந்திரா மற்றும் விஜயவாடா மற்றும் குண்டூர் மாவட்டங்களில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஆந்திராவின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.